பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியாரின் வார்த்தைகளை நனவாக்கி வருபவர் இவர். கோவை பிஎஸ்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் ஆங்கில துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருபவர் இவர். 34 வருட ஆசிரியர் பணி அனுபவம், 2 முனைவர் பட்டத்துக்கு சொந்தக்காரர் இவர். மைசூரில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் நிறுவனத்தில் பதிப்பாளராக, முதன்மை பதிப்பாசிரியராக பணியாற்றி வருபவர். அது மட்டுமா, சிறந்த மேடை பேச்சாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், கவிஞர் இவர். 2 சிறுகதை தொகுப்பினை வெளியிட்டுள்ளார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 40க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் இவர். மகாகவி பாரதியார் பாடல்கள் 500, நாகா சுப்பிரமணியம் பாடல்கள் மற்றும் கல்யாண்ஜியின் பாடல்களை மொழிமாற்றம் செய்துள்ளவர் இவர். ஆனந்த விகடன் நிறுவனம் இவருக்கு சிறந்த சிறுகதை எழுத்தாளர் என்ற விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மீடியாக்களில் கலந்து கொண்டு சாதனை படைத்தமைக்கு கோவை பிஎஸ்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இவருக்கு தங்கப்பதக்கமும் சான்றிதழும் வழங்கி பெருமை செய்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. விஜய், பொதிகை, சன், கலைஞர் ஆகிய தொலைக்காட்சிகளில் கலந்து கொண்டு பெண்களின் சிறப்புகளையும் இலக்கியங்களின் சிறப்புகளையும் சிறப்பாக உரையாற்றி வருகிறார். கோயம்புத்தூர் சௌரிபாளையம் மகளிர் சேவா சங்கத்தின் ஆலோசகர் இவர். சமுதாய சிந்தனைகளை பற்றி உரையாடுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் இவர். குழந்தைகள், பெண்கள், குடும்பம் இவர்களை பற்றிய உள்ளார்ந்த தன்மையை வெளிப்படுத்துவதிலும் சரி, தீர்வு சொல்வதிலும் சரி சிறந்த வல்லவர் இவர். திருமதி ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை கற்க கசடர என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவைக்கு வணக்கம். ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன், வணக்கம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அதுக்கு ஒரு எதிரொலி எதிர்பார்த்து பழக்கம் ஆயிடுச்சு. வணக்கம். ரொம்ப அழகான மாலை பொழுது, அழகான மழை, அழகான தமிழ், அழகான கருத்துக்கள், எல்லாமே அழகாக இருக்கும் பொழுது வேற வழியே கிடையாது, அழகான விஷயங்களை தான் பேசி ஆகணும். வகுப்பறையை பற்றி உண்மையாகவே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு உள்மனதுக்குள்ள ஒரு அழகான அழுகையோடு ரவிக்குமார் அவர்கள் மிக அற்புதமான சோகத்தை வெளிப்படுத்திட்டு போனார். நான் அப்போ கூட நினச்சேன், இந்த சுகராகம் சோகம் தானே அப்படின்னு. யாருக்காவது வருத்தோன்னா எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு ஆசிரியர் வகுப்பறைகளில் எப்படி சிதைஞ்சு போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சிரிப்பாக வெளிப்படுத்திக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக, அடுத்தவருக்கு இடுக்கண் வருங்கால் அவையே நகும்னு நினைக்கிறேன் நான். எல்லாரும் சிரித்தோம். திருப்பி ஒரு இடத்துக்கு வரலாம். கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இஸ் சிக்னஸ், சீரியஸாக பார்க்கணும்னு சொல்லலை. வாழ்க்கை ரொம்ப சீரியஸான விஷயம், லைட்டாக எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையை ரொம்ப லைட்டாக எடுத்துட்டு சீரியஸாக வாழ பழகிட்டோம், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது கற்க கசடரக்குள்ளே வந்துட்டு போகலாம். மனப்பாட செயலாக வந்தது, மேடை பேச்சாக வந்தது, மேற்கோளாக வந்தது. யாரை கேட்டாலும் கற்க கசடர சரி, அப்புறம் கற்றவை கற்றப்பை நிற்காதற்கு தக. இதை மாற்றி இந்த குரலை உடச்சி வேறு விதமாக சொன்ன நபர்கள் எல்லாம் கூட உண்டு. ஆனால் கற்றது கல்விதானான்னு முதல்ல தெரியணும். அதற்கு முன்னால் கசடுனா என்னன்னு தெரிய வேணும். பெரும்பாலும் இந்த கசடு பார்க்குறதுக்கு கல்வி மாதிரியே இருக்கும். கசடு பார்க்குறதுக்கு 200 மார்க் மாதிரி இருக்கும். கசடு பார்க்குறதுக்கு 1200க்கு 1200 கண்ணுக்கு தெரியும். கசடு கற்பதற்காகவே பல நேரங்களில் நம்ம குழந்தைங்களை டியூஷன் கிளாஸுக்கு கூட அனுப்புவோம். என்ன காரணம் அப்படின்னா, எது கசடு எது கல்வி அப்படின்னு இடையில கோடு போடக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. வள்ளுவன் வந்து சொல்லிட்டு போனது, இப்படி ஒரு அபாயம் கண்டிப்பாக நம்மளுடைய காலகட்டங்களில் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வள்ளுவன் திருத்தமாக எழுதிட்டு போன விஷயம் கற்க கசடு அற. சரி, இந்த கசடு எங்கே வரும் யோசிச்சு பாருங்க. நல்ல பசுவின் பால், மணக்க மணக்க பசுவின் பால், காய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கள்ளிச்சொட்டு மாதிரி இருக்கக்கூடிய பால் காய்ச்சியாச்சு, மேலே நல்ல படர்ந்து ஒரு ஒரு இவ்வளவு ஆழத்துக்கு அப்படிங்கிற அளவுக்கு மஞ்சளாக அப்படியே அழகாக மேலே ஆடை கட்டி இருக்கு. எடுத்தாச்சு, போட்டு கடையிறோம், ரைட். வெண்ணெய், எந்த வெண்ணெய் தயிரை விட்டு விலக மாட்டேன்னு பிடிவாதமாக பிடிச்சு நின்றுதோ அது வெண்ணெயாக வந்ததுக்கப்புறம் தயிரோட ஒட்ட மாட்டேன், மோரோட ஒட்ட மாட்டேன்னு அடுத்து பிடிவாதமாக நிற்குது. அந்த வெண்ணெயை எடுத்து மணக்க மணக்க நெய்யாக காய்ச்சி மடித்ததுக்கப்புறம் அடியில் கண்டிப்பாக கசடு உண்டு. ஆடிப்பெருக்குன்னு வெள்ளம் அடிச்சுட்டு ஓடி வரும்பொழுது, நுங்கு நுரையமாக ஓடி வரும்பொழுது முதல்ல வரக்கூடியது எல்லாமே கசடு தான். தேனாக இனிக்கக்கூடிய கரும்பை பாகா காய்ச்சும் பொழுது கூட வரக்கூடியது கசடு தான். ஏன்,
தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் அவ்வளோ பெரிய பார்க்கடலை கடைஞ்ச பொழுது கூட அமிழ்தம் வந்தபோது அதனுடைய கசடாக ஆலகாலமும் கூட வந்தது. ஆக கசடு பிரிக்கப்பட முடியாத ஒன்று, அடையாளம் மட்டும்தான் நம்மளால் அதை காண முடியும். இது கசடு அப்படின்னு அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எது கசடுன்னு தெரிஞ்சாச்சு அப்படின்னா அதை விட்டு விலகி நிற்க வேண்டிய பக்குவம் இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னார் பிஓஒய் பாய் அப்படின்னு எழுத ஒன்று இந்த குழந்தையில ஆய் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு. எனக்கு இந்த அனுபவம் உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இழுத்துக்கிட்டு அந்த 3.5 வயசு கூட ஆகாத குழந்தை விரல்களை 3 ஒன்றா பிடிச்சி அதில் ஒரு பென்சிலை பிடிக்கிற மாதிரி அந்த ட்ரைபாட் ஹோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பிடிக்க முடியாமல் 3 விரல இந்த கையால் பிடிச்சிக்கிற குழந்தை. அந்த மாதிரி குழந்தைய அவசர அவசரமாக அப்பா கொண்டு வந்து ஒரே தள்ளா தள்ளிட்டு போனதுக்கப்புறம் இப்போ தானே ஆண்டி அங்கிள் எல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் இன்னும் அத்தைகளாகவும் மாமாக்களாகவும் தான் எல்லாருமே இருந்தோம். அந்த காலகட்டத்தில் என்னுடைய மகனை பள்ளிக்கூடத்தில் விடுறதுக்காக நான் போயிருந்தேன். என்னை கொண்டு வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் விடணும், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் விடுறத எல்லாரும் பார்க்கணும்னு பையன் சொன்னதுனால போயிருந்தேன். போய் நிற்கும் பொழுது இந்த குழந்தை தன்னுடைய இடுப்பு ட்ரௌசரை இறுக்கி பிடிச்சிட்டு ஓடி வந்து, அத்தை அத்தை எனக்கு ஆய் வருது, அத்தை எனக்கு ஆய் வருது, அத்தை. கண்ணில் ஒரே மிரட்சி, காலில் ஒரே தடுமாற்றம். கொண்டு போய் அந்த டாய்லெட்டில் நிறுத்தி அதை கழட்டி விட்டு அது போன உடனே ஒரு முகத்தில் அவ்வளோ பெரிய ஆசுவாசம். கழுவி விட்டதுக்கப்புறம் அத்தை அதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தெரியல. மேலோடு உறாஞ்சிட்டு ஏதோ அந்த நாய்க்குட்டி மாதிரி, பூனைக்குட்டி மாதிரி, ஆட்டுக்குட்டி மாதிரி தோளோடு செல் அந்த தீண்டும் இன்பம் சொல்லாமே அப்படி உறாஞ்சி நின்ற குழந்தை தான். இதைத்தான் குண்டு கட்டாக கொண்டு போய் போடுறோம். பிரச்சனை குழந்தைங்கக்கிட்ட இல்லை. நாம் கசடரை எதையுமே கற்கலை. குழந்தைகளாகவும் நம்ம கற்கலை, வளர்ந்தவர்களாகவும் கற்கலை, தாய் தகப்பனாகவும் கற்கலை. எல்லாவற்றையுமே கசடோட 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 கொண்டு வந்து கசடுதான் கல்விங்கிற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு நீங்களும் நானும் கொடுக்கறது வெறும் கசடுகள் மட்டும்தான். அப்போ அந்த குழந்தைகள் எதிர்த்து பேசும் பொழுதோ, அப்போ அந்த குழந்தைகள் கோவப்படும் பொழுதோ திருப்பி சொல்லி எந்த காரணமுமே இல்லை. சொல்லுவோம், என்ன விதைச்சோமோ அது கிடைக்கும். பார்த்து பார்த்து வினை மட்டுமே விதைக்கிறதுங்கிறது முடிவோடு இருக்கிற நாம் திணையாக இருக்கிறதுக்கு அருகதை இல்லாதவர்கள். அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டம். அதுதான் சிந்தனையில் போட வேண்டிய ஒரு விஷயம். கையில் நான் விதை கொண்டு வந்திருக்கேன். இது சிந்திக்க உகந்த விதையாக இருக்கலாம், சாவியாக இருக்கலாம். உங்கள் மனது பண்பட்டிருந்தால் நான் தூவிட்டு போகிற வெறும் உழவன் மட்டும்தான். மனது பண்பட்டிருந்தால் கண்டிப்பாக வேரோடும் துளிர்த்து மேலே வரும். தண்ணி விட வேண்டியதும், வேலி போட வேண்டியதும், ஆடு மாடு அண்டாமல் காப்பாற்ற வேண்டியதும், களையெடுக்க வேண்டியதும், உரம் போட வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் கற்க கசடற அப்படின்னா என்னன்னு புரியும். சரி, திரும்பி வர. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசிட்டாங்க அப்படின்னா கல்வி கைவசம் வந்துட்டதாக ஒரு நினைப்பு. நான் ஆங்கில பேராசிரியர் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வகுப்புக்கு போய் என்னுடைய மாணவர்கள்கிட்ட நான் சொல்லும்பொழுது, என்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது நான் என்னென்ன அறிமுகப்படுத்துப்பேன் அப்படின்னு சொன்னால், ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ், ஐ எம் நாட் அன் இங்கிலீஷ் டீச்சர், ஐ எம் அன் இண்டியன் டீச்சர் அப்படின்னு சொல்லி. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியணும், இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். ஒரு கணித பேராசிரியர் கணிதம் பாடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ஒரு பொருளாதார பேராசிரியர் பொருளாதாரம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளவே தான். அதற்காக ஆங்கிலத்தின் முன்னால் கையை கட்டி தண்டனிட்டு மடிப்பு இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் என் இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்த நபர் நான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அது ரொம்ப கூச்சமாக இருக்குது. 40,000 செலவு பண்ணியிருக்கோம், 50,000 செலவு பண்ணியிருக்கோம், 100,000 செலவு பண்ணியிருக்கோம். கொண்டு போய் குழந்தைய அங்கே விட்டதுக்கப்புறம் ஒரு டேடி மம்மின்னு கூட அது கூப்பிடலை அப்படின்னா கொடுத்த காசுக்கு ஒரு மோசம் போயிட்டோமே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. சரி, வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா இதெல்லாமே நம்ம கசடாகவே கற்றுட்டு வந்ததுனால வந்த விபரீதம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஏதோ வளர்ப்பு பிராணியை கூப்பிடுற மாதிரி குழந்தைய கூப்பிடுறோம். இந்த வளர்ப்பு பிராணிகளை நிறைய பேர் அப்படி வளர்க்கறது உண்டு. ஒரு நாயை கூப்பிட்டு வச்சு உட்காருன்னா அதை உட்காரும், எழுந்துருன்னா எழுந்துரும், உருளுனா உருளும், நில்லுனா நிற்கும், கொலைனா கொலைக்கும், கையை கொடுனா கையை கொடுக்கும். நான் அப்போல்லாம் யோசிச்சது உண்டு, ஒரு நாய் இன்னொரு நாயோட ஷேக்ஹேண்ட் பண்ணதே கிடையாது. நாய்க்கு கை குலுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதற்கு கூட நம்மளுடைய பண்பாடை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஒரு நாய் என்ன தேவைக்காக கை குலுக்க வேண்டிய தேவை இருக்குது? ஏதோ எஜமானன் சொல்கிறான் அதே மாதிரி. குழந்தை வந்து நிற்கும், குழந்தை வந்து நின்று அடுத்த நிமிஷம் பாபா பிளாக் ஷிப் பாடு. அந்த மழையில் அதுக்கு எதுவுமே புரியாமல் எதையோ ஒன்று பாடும், அது பாபான்னு சத்தம் வந்த அடுத்த நிமிஷம் 1,00,000 ரூபாயை நம்ம கொடுத்ததுக்கு முதலுக்கு நமக்கு திருப்பி ஏதோ வந்திருக்கு. அவ்வளவுதான். வீட்டில் பண்ணக்கூடிய இடியாப்பம் குழந்தைக்கு வேண்டாம், இட்லி குழந்தைக்கு வேண்டாம், முறுக்கு குழந்தைக்கு வேண்டாம், பீட்ஸா குழந்தைக்கு வேணும், பர்கர் குழந்தைக்கு வேணும், கொக்கோ கோலா வேணும், பார் சாக்லேட் வேணும், குழந்தைக்கு இது எதுவுமே தெரியாது. எல்லாமே நீங்களும் நானும் ஆசைப்பட்டு கற்பனைப்பட்டு ஏதோ
தகாத ஒரு கனவு கண்டு அந்த கனவு மெய்ப்படணுங்கிற கங்கணம் கட்டிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய வினை.